ஐபிஎல் 2020 பற்றி பல அப்டேட் வந்து வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ இது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஐபிஎல் யார் ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கேள்வி. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா விவோ பயங்கரமாக ஸ்பான்சர்ஷிப்லாம் செம்மையாக பண்ணிட்டு இருந்தாங்க, நடுவில் வந்து நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியில் போயிட்டாங்க. ஸோ இதனால் பயங்கர கொள்ளறுபடி பிசிசிஐ வந்து பயங்கர சோகத்தில் வந்து இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் வந்து யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக வந்து பிசிசிஐயும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவல் தான் வந்து இந்த வருஷம் ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க. இவங்க வந்து இந்தியாவில் டாப் ஒன் பெட்டிங் ஆப் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். போன வருஷம் ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பெட்டிங் ஆப் மூலிமா வந்து இவங்க பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரீம் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒத்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 220 கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பான்சர்ஷிப்காக. ஸோ இதனால் வந்து இந்த வருஷம் டிசம்பர் எண்டு வரைக்கும் ட்ரீம் லெவல் தான் வந்து ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க. ஸோ இதனால் வந்து ஐபிஎல்ல எல்லாமே வந்து இவங்க தான் இனிமேட்டு முடிவெடுக்க போகிறாங்க. ஆக மொத்தம் 2020 ஐபிஎல் நடந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே இருக்கிற இந்த நிலமையில் வந்து ட்ரீம் லெவலே ஸ்பான்சர்ஷிப் வந்து எடுத்து நடத்துகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.